நமசிவாய. அதாவது குண்டா இருக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது குண்டா இருக்கிறது நார்மலாவே குண்டா இருக்காங்க, வழி வழியா குண்டா இருக்காங்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. திடீர்னு குண்டாறாங்க பாத்தீங்களா, திடீர்னு ஒரு உடம்பு போடுறது, இந்த ஒபிசிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஒபிசிட்டி அப்படின்ற விஷயம் தான் வந்து மகா ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்கும். அது பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எல்லா விஷயங்களுமே அவங்க லைஃப் ஸ்டைலே அவங்க டோட்டலா மாத்த வேண்டியிருக்கும். ட்ரெஸ்ல இருந்து எல்லா விஷயமே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல வந்து ஒரு மாத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தவர்கள் ஒரு சில பேர்லாம் அதை வந்து ஒரு ஏதனமாக பாக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமான ஒரு இது. அது தவிர வந்து பார்த்தோம்னா அந்த எப்போ ஒபீஸ் வருதோ அந்த ஒபீஸ் வரும்போதே பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயங்களும் எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்கும். எப்ப நம்ம வந்து ஒபீஸ் அப்படி நார்மலா இருக்கிற ஒரு ஒளியான ஒரு உடம்பு வந்து நம்ம ஏற்கனவே அந்த கேது ரீதியான ஒரு பரிகாரத்தில் சொல்லியிருக்கோம், நம்ம வந்து இந்த கேது திசை அந்த கேது புத்தி எல்லாம் வரும்போது பாருங்க உடம்பு திமுத்துன்னு போடணும். இப்ப பார்த்தோம்னா ஒரு அன்பர் ஒரு வாரம் கூட இருக்காது, ஒரு மூணு நாள் முன்னால இருந்தவங்க வந்து அவங்க சொல்லும் போது ஆக்சுவலா நான் வந்து மாதிரி உடம்பு போடும் அப்படின்றது வந்து நம்ம வந்து நிறைய டெஸ்டட் விஷயம் தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஒரு விஷயமே ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒரு படித்து தெரிந்து கொண்ட விஷயங்களோ ஒரு குருமார்க்கமாக தெரிந்து கொண்ட விஷயங்களையோ நம்ம வந்து சொல்றது கிடையாது. நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமுமே நிறைய விஷயங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்றோம். ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோம்னா இந்த கேதுவோட விஷயம்னா இப்போ ஒரு நாலு நாள் முன்னால ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சொல்லும்போது இப்பதான் வந்து என்னுடைய கேது தசை முடிந்தது, 65-70 கிலோ தான் இருப்பேன், இப்ப 150 கிலோ இருக்கேன். எனக்கு அப்படியே வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு பிளானடரி ஓரியன்டான ஒரு விஷயமா பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒபிஸுக்கும் பிளானடரி ரிலேட்டடான என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அந்த ஈவன் தோ அந்த ஒரு தசாபுத்திகள் போனதுக்கு அப்புறமும் அது தொடர்ந்து வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபீவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா படுத்துக்கிறோம், 10 நாள் 15 நாள் படுத்துறோம். நார்மல் ஃபீவர்னா 2 நாள் 3 நாள் இல்ல ஒரு டைஃபாய்டு மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கு, ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம வந்து படுத்துறோம் அப்படின்னா அந்த 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் உடனடியாக எழுந்து ஓட முடியாது நம்மளால. நம்மளுடைய பழைய இருக்கக்கூடிய ஒரு உடல் பாகு ஒரு நல்ல ஒரு வைட்டாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உடனடியாக வந்து விடாது. அதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம். அது மாதிரிதான் ஒவ்வொரு தசாபுத்திகளாகட்டும் ஒவ்வொரு கிரக ரீதியான விஷயங்களாகட்டும் ஒவ்வொரு நார்மல் டிரான்சிட் ஆகட்டும், ஒரு தடவை வந்து நம்ம ஒரு அடி அடிச்சதுனா திரும்பி எழுந்திருந்தோம்னாலும் மெதுவாக தான் நடக்க முடியும், முன்ன மாதிரி கடகடன் ஓட முடியாது. அதனால எனக்கு தான் இந்த தசை முடிஞ்சிருச்சு, எனக்கு இந்த புத்தி முடிஞ்சிருச்சு, அதனால எனக்கு வந்து அதுக்கப்புறமும் எனக்கு இப்படியே தான் இருக்குன்னு சொல்றது வந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய அறியாமை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து அணியினால் தான் நாம வந்து லைஃப்ல ஒரு நல்லா போக முடியும். இப்ப நம்ம வந்து பார்க்க போற விஷயம் இந்த ஒபீஸுக்கான ஒரு தீர்வு அப்படின்ற மாதிரியான விஷயம். இதுவும் வந்து நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் டெஸ்டட் விஷயங்கள், கண்டிப்பான முறையில யூஸ் பண்ணிட்டு ரெகுலரா நான் சொல்லியிருக்கேன் நிறைய மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரியும். வாட்டர்ல வந்து பார்த்தோம்னா ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டிட்டு குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். மனசுக்குள்ள வந்து சொல்லிட்டே வாங்க, மனசுக்குள்ள சொல்லிட்டே வந்துட்டு அந்த வாட்டர்ல வந்து வாட்டரை வந்து சிப் பை சிப்பா குழந்தைங்க குடிக்கிற மாதிரி. நான் ஏற்கனவே இன்னொரு விஷயமும் சொன்னேன், குழந்தைங்களை வந்து சிப் பை சிப்பா அது வாய்க்குள்ள தண்ணி வச்சு குடிக்கும் போது அதை வந்து அதட்டவோ திட்டவோ இல்ல வந்து அது வந்து ஒரு நாகரீகம் இல்லாத செயல்னு தயவுசெய்து சொல்லாதீர்கள். அவர்கள் ரொம்ப சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களுடைய உமை நீரோட சேர்ந்து அது பருகும் பொழுதுதான் ஒவ்வொரு விஷயமுமே அது வந்து அமிர்தமாக மாறுகிறது. ஆல்கலைன் இதெல்லாம் நீங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டா கூட சொல்லுவாங்க, ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்து வேற மாதிரியான விஷயமா அந்த ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்றாங்க. பட் ஜென்ரலா நீங்க வந்து உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க இதை பத்தி படித்து தெரிந்து கொள்ளலாம். அதனால வந்து உமிழ்நீரோடு சேர்ந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்து தண்ணியை கடிச்சு தின்னுங்க அந்த மாதிரியான விஷயமாக சிறிது சிறிதாக நீரை குடிக்கும் போது அது அமிர்தமாக மாறும். அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மந்த்ராஸ் வந்து மனசுக்குள்ள சொல்லிட்டே வந்து மந்த்ரான்றது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி மந்த்ரா தான். ஃப்ரீக்வன்சியில நம்ம இதுல ஹெர்ட்ஸ் போட போறது கிடையாது, வெறும் இந்த நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து சொல்ல போறோம். இது ஒரு கோடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதை மனசுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒபேஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அதாவது திடீர்னு இருந்த உடல் இளச்சை நார்மலா இருக்கக்கூடிய ஒரு உடல் வந்து காரணம் இல்லாமலோ அல்லது காரணத்தோடு அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஒரு காரணம் சொல்லலாம். இன்னும் நிறைய காரணம் சொல்லலாம் ஒபீஸ்க்கு. அப்படி பார்க்கும்போது இன்னொரு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்திலையும் பார்த்தோம்னா சில பேர் ஒல்லியாவாங்க, ஒரு சில பேர் அளவுக்கு அதிகமாக குண்டாவாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமாகவும் இது இருக்கலாம். இது எல்லாமே இது தவிர்க்கக்கூடியது. அதே நேரத்தில் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா நான் நார்மல் வெயிட் இருக்கேன், என்னோட ஜென்ரல் வெயிட்டே வந்து ஒரு 60-70 இருக்கும், ஆனா நான் வந்து ரொம்ப 50 வெயிட்ல ஆகணும்னு நினைக்கிறேன், ஸ்லிம் இதா இருக்கணும், ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கணும் இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க, இல்ல ஒரு ஆக்டர் மாதிரி இருக்கணும் இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கானது இல்லை. இது இது வந்து ஒபேஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயம், நன்றாக புரிஞ்சுக்கணும். வெயிட் லாஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக கிடையாது. இது வந்து ஒபேஸ் வந்திருக்கிறவங்களுக்கு ஊழச்சல் மாதிரிலாம் போட்டு உடம்புக்குள்ள வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் நடந்துக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கோடை வந்து ரிப்பீட்டடா வந்து சேன் பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழும். மனசுக்குள்ள சேன் பண்ணிட்டே இருக்கலாம், தண்ணி குடிக்கும் போது குடிக்கலாம், மெயினா வந்து சாப்பாடு சாப்பிடும்போது ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லிட்டே சாப்பிடலாம். நான் நாக்குக்குள்ள வச்சு எதனால சொல்றது அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ கூட ஒரு 3வதுக்கு திறப்பது எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். அதுல கூட வந்து இந்த நாக்கை வந்து உள்பக்கம் அடித்து வைப்பதற்கான காரணத்தை வந்து கூறியிருந்தோம். இந்த மாதிரி மல்டிபிள் மெத்தட்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம்.
உங்களோட ஒவ்வொரு யூட்டன்ஸ் அதாவது உங்களுடைய பாத்திரங்கள் அல்லது உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் தானே சாப்பிடுவீங்க, எல்லாரும் ஒரே தட்டில் சாப்பிட மாட்டீங்க, அந்த தட்டில் அதை எழுதி வைத்துட்டு போடலாம். ஒவ்வொன்றுமே எனர்ஜி தான், இந்த எனர்ஜி தான் எல்லா இடத்துலையுமே ப்ராசஸ் ஆன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இதை பத்தி நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவிலுமே இந்த மாதிரி கூறி வந்திருக்கிறோம். நம்பர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா 989. இந்த 989 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடா சொல்ல 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 இந்த ஒபீஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து தானாக உடலிலிருந்து விலகி நார்மல் பாடி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்துருவாங்க. நான் சொன்ன மாதிரி ஒருத்தங்க நார்மலாவே ஒரு 70 கிலோ இருக்காங்க, திடீர்னு ஒரு 150 கிலோக்கு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த 150 கிலோல இருந்து இந்த 70 கிலோங்கிறது குறையும். இதற்கு தேவைங்கிறது வந்து கண்டிப்பான முறையில பொறுமை, எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து போயிட்டு கேட்கக்கூடாது, எங்கிட்டையும் கேட்கக்கூடாது, வெளியில யார்ட்டையாவது நீங்க போய் கேட்கவும் முடியாது. இந்த வந்து 30 நாளில் வந்து உடம்பை குறைங்கள் இந்த மாதிரியான விஷயம் கிடையாது. இது வந்து ஆர்கானிக்கா வந்து உங்களுக்கு நார்மலா உடம்புக்குள்ள இருக்க விஷயத்தை எல்லாத்தையுமே வெளியேற்றுவது. ஒவ்வொருத்தருடைய உடல் வாகம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் எனக்கு தெரியாது. அப்ப ஒவ்வொருத்தரோட உடல் வாகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் பண்ணும், கண்டிப்பா ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். இதுக்கு வந்து நம்ம வந்து காசோ பணமோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம செலவு பண்ண போறது கிடையாது, நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வர போறோம், இதனால நமக்கு எந்த ஒரு கேடும் கிடையாது. செய்து பாருங்கள், கண்டிப்பான முறை பலனை அனுபவிக்கலாம். நம்ம சிவாயா.